ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேலைவாய்ப்பு மற்றும் பிஸ்னஸ் வீடியோக்களுக்கான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெறதுக்கு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. தேவைப்பட்ட அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜெராக்ஸ் மிஷின் வச்சு ஒரு ஸ்மால் பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதான தகவலை பற்றி பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எந்த மாதிரி பிளேஸில் அந்த ஷாப் வைக்கணும், என்ன ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷினோட நீடு பார்த்திங்கன்னா எங்கே ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தா நியர் டு பிக் ஆஃபீஸ், இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கான ஜெராக்ஸ்க்கான பப்ளிக் நீடு வந்து அதிகமாகவே இருக்கும். அதை மாதிரி பிளேஸை நீங்கள் ஃபவுண்டட் பண்ணி உங்கள் ஷாப்பை வைக்கிறது மூலமாகவோ, இல்லைனா ஏற்கனவே இருக்கிற ஷாப்பில் உங்களோட ஒரு ஸ்மால் ஜெராக்ஸ் மிஷின் அட்டாச் பண்ணுறது மூலமாகவோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றப்போ ஒரு மார்ஜினான ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பிஸ்னஸுக்கு தேவையானது என்ன, என்ன இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, என்ன மாதிரி ப்ராஃபிட் இருக்கும், என்ன மாதிரி பிளேஸை செலக்ட் பண்ணுறது, இதை மாதிரி மூணு க்ரைட்டீரியாவை நம்ம ப்ராப்பராக இதில் செக் பண்ணணும். இதில் நம்ம என்ன மாதிரி மிஷினை செலக்ட் பண்ண போகிறோன்றது முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பெரிய மிஷின்ஸ் இருக்கும், ஸ்மால் மிஷின்ஸும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறப்போ 50,000 டூ லேக்ஸ் வரைக்கும் மிஷினோட ரேட்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். இது வந்து ரெண்டடாகவும் கிடைக்குது, அதேமாதிரி ஒன் டைம் பர்ச்சேஸாகவும் கிடைக்குது. இதில் இது உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டோ அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் மிஷினை வாங்கிக்கோங்க. அதாவது ரெண்ட்னா மந்த்லி எவ்வளோ பேஜஸ்க்கு எவ்வளோ ரெண்ட்டு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேஜஸ்க்கு எவ்வளோ பைசா, அதே மாதிரி வந்து பெரிய பெரிய நிறுவனம் கெனான், ஜெனான், ஹெச்பி, யூ எக்ஸன், இதை மாதிரி மேக்ஸ் வந்து ரெண்டெடுக்கும் கொடுக்குறாங்க. அதை மாதிரியும் போய்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஓனாகவும் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப் பெஞ்ச் டைப் இருக்கும். பெஞ்ச் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டரேஜ் காஸ்ட், பிரிண்டிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களோட நீடு வந்து உங்களோட ஷாப்பில் வந்து உங்களோட அவுட்புட் வந்து கஸ்டமரோட அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குது, உங்களோட நீடு கம்மியாக இருக்குது, இப்போ ஜெராக்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஸ்மால் மிஷின்ஸ்க்கே போய்க்கலாம். இது வந்து பெஞ்ச் டைப் அண்ட் டேபிள் டாப் டைப்பில் கிடைக்கும். ஈவன் நீங்கள் அஃபிஷியல் சைட்டான அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் இதை வாங்கிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் பெரிய மிஷின் போடுறப்போ, அதாவது காலேஜஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸு, அதே மாதிரி பேங்க் செக்டர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட ஜெராக்ஸ் நீடு வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் பெரிய மிஷினில் போகிறது தான் ரொம்பவே ரெக்கமெண்டடு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போகிறப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதில் A4 சைஸு, A3 அண்ட் A0 ஜென்ரலாக இந்த பிரிண்ட்ஸ் எடுப்பாங்க. இல்லை A4 தான் வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து எடுப்பாங்க. அதனால் A4 பேஸ் பண்ணி நம்ம இந்த கால்குலேஷனை போடுவோம். இதில் ஒரு பண்டல் பேப்பரோட ரேட் பார்த்திங்கன்னா 160 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் இருக்கும். இதில் 500 ஷீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 30-40 பைசே வரைக்கும் இந்த பேப்பர் காஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிரிண்டர் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய மிஷினாக இருந்தால் 10 பைசாகும், சின்ன மிஷினாக இருந்தால் 20 பைசா வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். இது இன்க்ளூடிங் லேபர் ஆஸ் வெல் அஸ் ஈபியும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது பர் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 பைசாலேருந்து 60 பைசா வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஜெராக்ஸ் 2 ரூபீஸ் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1.5 ரூபா கிட்ட, அதாவது 1 ரூபா 50 பைசா கிட்ட இதில் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற இடம் பிளேஸ் வந்து ஒரு 500-1000 ஷீட்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி பர் டேக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 750 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நெட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை மட்டுமே நம்பி இல்லாமல் உங்களோட கடையில் இதை ஒரு பார்ட்டாக நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாயிலேருந்து ஒரு 30-35,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இது ரெண்டடில் எடுக்கிறப்போ நீங்களுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டும் தெளிவாகவே இருக்கும். இதுக்கப்புறமா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரி மேக்கப் போகிறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதில் ஹெச்பி, கெனான் தான் டாப் பிராண்ட்ஸு, எப்சனும் டாப் பிராண்டு, பட் அவங்க பெரிய மிஷின்ஸ்னு வரப்போ அவங்களோட ஹெச்பியும் கெனானும் டாப் பிராண்டாக இருக்காங்க. இதில் நான் வந்து கெனானோட ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறேன். எதுக்காக நான் கெனான் கொடுக்குறேன்னா அவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து கம்பேர் தன் ஹெச்பியோட அதிகமாக இருக்குது. நீங்கள் கெனானில் எடுக்கிறப்போ பென்ட்ரைவ் டைப்பு, கம்ப்யூட்டர் கனெக்டட் டைப்பு, ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பென்ட்ரைவ் அண்ட் மொபைல் வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஷேர் பண்ணி ஒய்ஃபை ஆர் ப்ளூடூத்லேருந்து வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து கெனானில் வந்து ரொம்ப ஆக்சசபிலிட்டி ஈஸியாக இருக்கும் கம்பேர் தன் ஹெச்பி. ஆனால் நீங்கள் கெனானே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெனான், அது மாதிரி அதர் டைப்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் வெரிஃபை பண்ணலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கெனானோட லிங்கை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் பேஜுக்கு வந்து வரும். அதில் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, லொக்கேஷனு, அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் பிரிண்டர் உங்களுக்கு தேவைன்றதையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற வெரிஃபிகேஷன் கூட நீங்கள் சப்மிட் பண்ணுறது மூலமாக அவங்க இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஆஃபர்ஸ், அதேமாதிரி நெட் அமௌண்ட் கொடுத்து வாங்குறதா, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லைனா ரெண்டெடுக்கான என்ன ஃபியூச்சர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத செக் பண்ணிங்க. அதேமாதிரி அவங்க கிளியராகவே சொல்லியிருக்காங்க இதில் ஃப்ராடரல் கால்ஸும் இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு யார் அப்ரோப்ரியேட் பர்சன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா எந்த விதமான
கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த ஸ்மால் ஜெராக்ஸ் மிஷினுக்கான பிஸ்னஸ் ஐடியா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும், அதாவது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த தகவலும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதும் நம்புகிறேன். சப்போஸ் ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து நான் விட்டுருந்தனாலும் அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி வேறு எந்த விதமான பிஸ்னஸ் வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு டெலிவர் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.